விஆர் மால் போயிட்டு இருக்கேன். இந்த மால் வந்து கோயம்பேடு பக்கத்துல இருக்கு. இந்த மாலுக்கு நீங்க பஸ்லயும் வரலாம், அப்படி இல்லை நீங்க உங்க ஓன் வெஹிக்கிள்ஸ்ல வரலாம். அப்படியெல்லாம் இந்த மால் பக்கத்துலயே வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. ஸோ நீங்க மெட்ரோ ட்ரெயின்லயும் வரலாம். ஃபைனலா நான் மாலுக்கு வந்தாச்சு. இதுதான் விஆர் மாலோட என்ட்ரன்ஸ். இது நம்ம இப்போ வந்து பார்க்கிங் போயிட்டு இருக்கோம். இது வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. ரொம்ப நீட்டாக இருக்கு பார்க்கிங் எல்லாம். ஏர் ஃப்ளோ சூப்பராக இருக்கு. அண்ட் நம்மளை கைட் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து பைக்கில் எங்கே பார்க் பண்ணுறது எதுவுமே தெரியாது. நாங்களாம் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தோம். ஒரு சிஸ்டர் தான் எங்களுக்கு வந்து பார்க்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ மாலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். நாங்கள் கீழே பார்க்கிங்லேருந்து லிஃப்ட் வழியாக மேலே வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இந்த மால் எப்படி இருக்கும், என்ட்ரன்ஸ்லேருந்து எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக இங்கே வந்து எடுத்துகிட்ருக்கோம். இங்கே நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் தான் இருக்குது. நிறைய ஷாப்ஸில் வந்து 50% ஆஃப் அண்ட் 60% போட்டிருக்கு. நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போனோம். பட் அங்கே வந்து ஒரு ஷர்ட் வாங்கினாலும் ஆஃபர் கிடையாது சொல்லிட்டாங்க. நீங்கள் மினிமம் நீங்கள் ஒரு 3 ஷர்ட்டாச்சும் வாங்கணும், அப்போ தான் ஆஃபர் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஒன் ப்ளஸ் ஷோரூமில் தான் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு வயர்லெஸ் ப்ளூடூத் வாங்கினோம். செம்மையாக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தா லெஃப்ட் சைடில் வந்து இந்த வால் பெயிண்டிங் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டிங், பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க, நாங்களும் எடுத்தோம். இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நேரம் நின்று இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இதோட மீனிங்லாம் எனக்கு தெரியல, நான் சும்மா தான் பார்த்தேன். எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ நான் கீழே வந்து இதை பார்க்கல. நான் மேலேருந்தே ஃபஸ்ட் ரோலேருந்து இதை பார்த்துட்டு போயிட்டேன். பட் இந்த டைம் நான் கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மால் ஃபுல்லாகவே நிறைய பிராண்டட் ஷர்ட்ஸ் கிடைக்க தான் இருக்குது. நீங்கள் நிறைய பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் வியர் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. 50, 60, 40 நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதை உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம் சொல்லுவேன். நீங்கள் இந்த மந்த்குள்ளே வந்துட்டு எடுங்க. இது எவ்வளோ நாள் இந்த ஆஃபர் இருக்குன்னு தெரியல. பட் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக போய் அங்கே போய் வாங்குங்க. இந்த மாலில் வந்து நான் மோஸ்ட்லி எதுவும் வாங்கலைங்க. நான் கொஞ்சம் பொருள் தான் வாங்கினேன். கொஞ்சம் பொருள்னால் ஒரு 2-3 பொருள் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. உங்களுக்கு இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே நிறைய பொருள் வாங்கலாம். ஏன்னா நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொன்றா வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாலில் ஒரே இடத்துல நீங்கள் எல்லா பொருளும் வாங்கிடலாம். இந்த மாலில் ஜுவல்லரி ஷாப் கூட இருக்குங்க. ஆனால் வந்து இந்த மாலில் நிறைய கடைங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில கடைங்க தான், பட் நிறைய கடை ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காலைல வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடும். அந்தளவுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ, பட் வந்து சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் அந்த லவர் கூடயோ கையை கொடுத்துக்கிட்டு ஜாலியாக நேரத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம இப்போ ரிலையன்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய குர்த்திஸ்லாம் நல்லாயிருக்கும். அதனால் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே நிறைய ஆஃபர் போயிட்டுருக்க சொன்னாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, நியூ கலெக்ஷன் எதுவும் வந்திருக்கா என்னென்னு பார்க்கலாம். ஆஃபரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் பார்த்துட்ருக்க குர்த்தி வந்து 1499 வருது. அண்ட் வந்து இங்கே இருக்க எல்லாத்தோட ப்ரைஸுமே 1000க்கு மேலே தான் இருக்குது. ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் தான் 300 something சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மற்றது எல்லாமே டேக்ல இருக்கிறது தான். மேபி நீங்கள் வந்து ஒரு 4 இல்லை 5 எடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் இங்கே எதுவுமே வாங்கலை. இப்போ பார்த்துருக்க குட்டி வந்து 899. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லை கேங்காக யாராவது ஒரு ட்ரெஸ்ஸு போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து எல்லா சைஸ்லேயுமே ஒரே மாடலில் ட்ரெஸ் இருக்கும், எப்பயுமே இருக்கும். அந்த டார்க் பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ப்ரைஸ் தான் எனக்கு செட் ஆகலை. இங்கே இருக்க நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன ப்ரைஸ் மட்டும்தான் எனக்கு அஃபோர்டபுளாக இல்லை. மேபி உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்குங்க. ஏன்னா இங்கே நான் ஒரு 4 குர்த்திஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எதுவும் கலர்லாம் ஃபேட் ஆகலை, நல்லாயிருக்கு. பட் என்ன ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு எனக்கு. இங்கே குர்த்திஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பலாசோ, பைஜாமா, துப்பட்டா நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எதுவுமே வாங்கலை. நான் சும்மா இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்.
நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபேனோட சைஸ் வந்து 799 வருது. என்னோட வாய்ஸ் இல்லாமல் இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அப்படியே பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆஃபர் குர்த்திஸ். இதோட ப்ரைஸ் வந்து 300. இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், எல்லாமே 300 தான். இத்தனை பீஸ் தான் வாங்கணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து கோப்ரோன்னு நினச்சி ஒரு கேமரா பார்த்துட்டு இருந்தேன், பட் அது கிடையாது, தான் வேறு ஏதோ கம்பெனி கேமரா அது. பட் எனக்கு அது பார்க்கும்போது அது மாதிரி இருந்துச்சு. கோப்ரோலாம் எங்கெங்கே வாங்குறது, 100,000 விற்கிறாங்க. அண்ட் அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறைய ஜுவல்லரிலாம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் பிரைடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர்கர் கிங்கில் வேறு ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்கு போல், ஈச் 50 ஏதோ போட்டிருக்காங்க. அண்டு இந்த பேனர் பார்த்ததுமே பசி வேறு எடுத்துருச்சு. நம்ம இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் டேக்கோ பெல் போகணுன்னா நீங்கள் ஃபுட் கோர்ட் போயிடாதீங்க, அது வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கு. ஃபைனலாக ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. சரியான பசி தாங்க முடியல, அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ஃப்ளோரை சுத்தமாக பார்க்கவே இல்லை. அதனால நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. கேஎஃப்சிஆர் பர்கர் கிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம், பட் வந்து கேஎஃப்சி வந்து எப்போ வந்தாலும் கேஎஃப்சி தான் சாப்பிட்றோம், அதனால பர்கர் கிங்குக்காக வந்திருக்கோம். பர்கர் கிங்கில் என்ன ஆர்டர் பண்ணுறது போயிட்டு மெனு போய் பார்க்கலாம். நான் வந்து பர்கர் கிங்கில் வந்து ஏதாச்சும் காம்போஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன். அண்ட் இங்கே வந்து ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லோரும் வரனால செம்ம க்ரௌடாக இருக்குது. அண்ட் இந்த க்ரௌடில் கூட எல்லோரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்காங்க, எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணது கொடுத்துட்டாங்க. நான் ஆர்டர் பண்ணி ஒரு 5 மினிட் ஆச்சு. 5 மினிட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய மொபைலுக்கே மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் போயிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்தேன். நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா சிக்கன் கிரில் பர்கர், அப்புறம் வந்து ஒரு வெஜ் ஃபிங்கர்ஸு, அப்புறம் டெசர்ட் வந்து ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பர்கர் வந்து சீஸ்லாம் போட்டு நல்லா இருந்தது, பட் கேஎஃப்சி அளவுக்கு இல்லை. வெஜ் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. அண்ட் டெசர்ட் ஆல்சோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து அஞ்சப்பர் பிரியாணிக்கு வந்திருக்கோம். அஞ்சப்பர்னாலே பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி நான் அஞ்சப்பர் பிரியாணி சாப்பிடுவேன். நான் வந்து அஞ்சப்பரில் வந்து ஒரு பிரியாணி காம்போ ஆர்டர் பண்ணேன். அதோட பில் வந்து நம்ம ஃபுட் பாக்ஸில் போயிட்டு நம்ம பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அஞ்சப்பரில் போயிட்டு அங்கே போய் வாங்கிக்கலாம் ஃபுட்டு. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து சிக்கன் 65 காம்போ ஆர்டர் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து பிரியாணியில் இருக்க சிக்கன் பீஸ் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது பர்சனலாக. ஸோ 65னா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்களேன், மாலுக்குள்ள டாஸ்மார்க்லாம் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இப்போ வந்து வியர் மாலில் இருக்க மேக்ஸில் தான் இருக்கேன். இங்கே வந்து டிஷர்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். எனக்கு வந்து இங்கே ஒரு 2-3 டிஷர்ட்ஸ் எடுத்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்று தான் எடுத்தாங்க, அவங்களுக்கு வந்து வேணாம் சொல்லிட்டாங்க. கிளாத் எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா சிஸ்டர் கேர்ள்ஸுக்கே சொல்லிட்டு இருக்கீங்க, பாய்ஸ்க்கெலாம் சொல்ல மாட்டீங்கன்னு. ஸோ வந்து இங்கே நிறைய ஜென்ஸ்க்கான ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து அந்த 99 ஷாப்பு, இங்கே வந்து வெளியே தான் 99, பட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் 99 இருக்கும், மற்றது எல்லாமே 250, 200. 99 இருக்குது, பட் வந்து அதை விட அதிகமான ப்ரைஸ்லையும் மற்ற கலெக்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குது. ட்ரே, மக்கு, காஃபி மக்கு, பாட்டிலு, ஜிம்முக்கு யூஸ் பண்ணுற பேக்கு, யோகா மேட், எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ சும்மா பார்த்தீங்கன்னா கூட, நீங்கள் வீட்டில் இல்லாத ஐட்டம்லாம் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்கிப்பீங்க.
ஹாய் காய்ஸ், ஃபைனலாக வந்து இந்த விலாக் வந்து முடிய போகுது. நான் வந்து இந்த மாலில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறந்துடுங்க. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்து வரும். அண்டு வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு வந்து சஜஷன் கொடுக்குறீங்க, எங்கே போகலாம், எங்கே பண்ணலாம், சிஸ்டர் இங்கே வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற பிளேஸில் போய் நான் விசிட் பண்ணி நான் வ்ளாக் பண்ணுறேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.